ஸ்டார்ஸஸ் வெல்கம் டு டிவைட் கிராஃப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெயிண்டிங் கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி பிசுக்கிக்கோங்க. ஸோ நீங்கள் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி இதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பிளாக், ப்ளூ, அதுக்கப்புறமா லைட் ப்ளூ. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கிறேன். லைட் ப்ளூ பண்ணும்போது உங்ககிட்ட லைட் ப்ளூ இருந்தது அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளூ அப்ளை பண்ணி லைட் ப்ளூவை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி லைட் ப்ளூவை பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் மட்டும் தான் நம்ம இந்த ப்ளூ கலரை பண்ணோம். ஸோ கீழேயும் மேலேயும் நம்ம பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ கீழே வந்து க்ரீன் கலரும் மேலே வந்து பிளாக் கலரும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளாக் கலர் நம்மளுக்கு ரொம்பவும் டார்க்காக இருக்கும், அது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஒரு லுக்கில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி அதையும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ப்ளூ அதுக்கப்புறம் ஒயிட் கொடுத்து சரி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இதை வந்து திருப்பி வச்சுட்டு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த பட்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பேம்பு ஸ்டிக்கு அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி எதனா ஸ்டிக்குன்ற எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ நான் பட்ஸை எப்படி கட் பண்ணி பெருசுன்னு சின்னமாக ஒட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் மறுபடியும் இன்னொரு பட்ஸ் எடுத்து ஒரு ஹோம் மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலரில் பண்ணோம் இல்லையா, அந்த சைடில் ப்ளூ அப்ளை பண்ணிட்டு டீ பவுடரை எடுத்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பிளாக் கலராக இருந்தால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதனால நான் இந்த கலர் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட சாண்ட் இருந்துச்சுன்னா கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிவிட்டு கொஞ்சம் குச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு மாதிரி இருந்தது அந்த விங்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி க்ராஸாக விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கல்லெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஹார்ட் க்ளூ கூட ஒட்டிக்கலாம். வீடியோ முடிஞ்சு வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.